இப்ப நமக்கு தேவை தொல்லியலா இருக்கு. மாவட்டத்துலாம் டைனோசர் முட்டைகள் எடுத்ததால பல மாதிரி இருக்குங்க. நேற்று தான் அதெல்லாம் தோன்றி முடிச்சிருப்போம். நம்ம இருந்த இடம் கூட இருக்குது, இன்னும் அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அழகா அவங்க அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒண்ணு கூட நேற்று பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொன்னது காரணம் எனக்கு புரியல. நாக மாணிக்கம்னா என்ன சார் உங்களுக்கு தெரியல? சார்லஸ் டயானா திருமணத்தின் போது சார்லஸ் அன்பு காதல் டயானாவுக்கு போட்ட மோதிரத்திற்கு மேல் பதித்த கண் ஈரத்தில் எடுத்த நீல மாணிக்கத்தை சிறப்பு. ஏன் தாஜ்மஹாலை பற்றி உலகம் பேசுகிறது? தாஜ்மஹாலை பளிங்கு கல்லாலே ஏன் கட்டினான் ஷாஜஹான்? அத்தனை சிறப்புகளும் இன்றைக்கு தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலே மூத்த மொழி தமிழ் மொழி, இந்தியாவில் அல்ல உலகத்தின் தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் சிறந்த மொழி தமிழ் மொழி. கழிந்த மண்டை ஒட்டில் மொத்தமான கொள்ளளவு 210 கிராம் அளவுக்கு தான் மூளை இருக்கு. இந்த எலும்பு தான் என்று ஒரு செய்தி நமக்கு சொல்லுங்க. தொழில்நுட்பத்தை தன் குடும்பத்துக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறேங்க. அந்த ஆணை ஓடி ஓடி புளிய தூரம் குறைத்து திரும்பி வழிந்து திசை மாறி தமிழர்கள் இந்த உலகில் மூத்த குடி. இன்றைக்கோ சொன்னாலே கை தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என சொல்லுகிற போதெல்லாம் நாம் அவ்வளவு கிண்டல் செய்திருக்கிறோம். கண்ணாடி என்பது மணல் என்பதே நமக்கு இப்பதான் தெரியுது. அந்த மணல் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு ஆனந்தமா வாழுங்க. நான் உங்கள் கவி ஊர்குருவிக்காக. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். என்ன மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். அந்த காணொலியை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி நான் சொல்கிறதோட நீங்கள் காணொலியிலேயே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம அம்பியா குமரன் ஆகட்டும், நம்ம சதாசிதம் ஐயா ஆகட்டும், அவங்க ரெண்டு பேர்த்து பேச்சையும் கேட்டோம்னா நம்ம அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு திறமையான பேச்சாளர்கள், திறமையான எழுத்தாளர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, எந்த விதமான பகட்டும் இல்லைங்க. ஆனால் ரெண்டு பேருமே நூல் நல்லா தரமான நூல் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அவங்களோட ஃபேஸ்புக் லிங்க் மட்டும் அவங்களோட ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன். இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்ல அவங்கக்கிட்ட வாங்கி படிங்க. இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம கோவை சதாசிவம் ஐயா அவர்களின் புத்தக வெளியீடும் நம்ம அம்பிகா குமரன் அவர்களின் புத்தக வெளியீட்டும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் அங்கே போயிருந்தா உங்களுக்காக காணொலி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போலி பகட்டிலே அலங்கார வார்த்தை இல்லை, ஒரு ஆடம்பரமும் இல்லை, இருந்தாலும் புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் மக்களை பார்க்கறது மட்டுமே கருத்தில் கொண்டு ஒரு சிலரை மட்டுமே வைத்து புத்தக வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. எந்த அலங்காரமும் இல்லைங்க, எந்த ஆடம்பரமும் இல்லைங்க. ஒரு துளி அசையாமல் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களே. இதுக்கான வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அம்பிகா குமரனுக்கும் சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் சொல்லணும். இந்த நிகழ்வை ஏற்படுத்த காரணமாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு சேர்ந்து உங்களோட சேர்ந்து அந்த காணொலியை மறுபடியும் நான் பார்க்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகான இந்த சந்திப்பு வந்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகான ஒரு பயணத்தில் ஒரு ஜன்னலோட இருக்கை பிடித்த ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு தருணமா எனக்கு இருக்கு. ஒரு ஒருத்தரோட முகத்தை பார்க்கறதே வந்து ஒரு அதிசயமாகவும் பார்க்கறதுக்கே ஒரு அச்சம் உணர்வு, பயப்பட வேண்டிய ஒரு தேவையாகவும், ஒரு நண்பர்களை சந்திப்பதற்கு உறவினர்களை சந்திப்பதற்கு கூட ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த கொடும் காலம் உருவாக்கி இருக்கிறது. இந்த இந்த நிலையில் நாம் இந்த கூட்டத்தை இந்த நேரத்தில் நாம் ஏற்பாடு செய்தது வந்து முக்கியமாக தோழமைகளை அனைவரையும் மீண்டும் ஒரு வரி நேரில் சந்தித்து அளவலாக வேண்டும் என்ற நடந்த பெருவழி
சமூக வலைதளங்கள்ல முகநூல்ல ட்விட்டர்ல எதுல பார்த்தாலும் பார்த்த ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல உடனே அதுக்கான ஏற்பாடு செஞ்சு தக்க நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு பேர் வாங்க ஆட்சியரா செயல்பட்டு இருக்காரு. நானும் என்னோட சந்திப்புலயே முதல்ல போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா கனிவா பேசினாரு. ஒரு குடிநீர் பிரச்சனைக்காக போயிடல, ரொம்ப நல்லா கனிவா பேசினாரு. அது சம்பந்தமா தாராபுரத்துல ஒரு நிகழ்வு சம்பந்தமா என் நண்பன் ஒருத்தர் சொன்னாரு. அதுக்காக நான் ட்விட்டர் பக்கத்துல நான் வந்து பதிவு போட்டிருந்தேன் அவரு ஆட்சியரையாக இது பண்ணி. உடனே அதை பார்த்துட்டு அடுத்த நாளே சார் ஆட்சியர் மூலயமா அந்த இதை தெரிவு பண்ணாங்கனால என் நண்பன் என்ன கூப்பிட்டு சொன்னா அப்படி ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால இவர் சரி இவரோட புத்தகத்தை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் சரி நான் இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து 2018 வந்த புத்தகம் தான். இருந்தாலும் இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரே கல்லில் 13 மாங்காய், ஏதாவது பெரும்பாலும் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுனா கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு 13 மாங்காய்ங்கிறது அப்படி என்னன்னா நம்ம என்னென்ன இதெல்லாம் தவற விட்டுருக்கோம். அந்த ஒரு நற்புணங்கள்ல வந்து ஒரு நற்புணங்கள் வந்து ஒரு கல்லை எடுத்து அது மூலமா என்னென்ன இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் ஃபுல்லா படிக்கும்போது ஒரு புக்கு படிச்ச ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏதோ ஒரு எழுத்து மாதிரி எழுத்தாவே தெரியல. இது எல்லாமே நம்ம நம்ம லைஃப்ல நடக்கிறது அப்படியே. அவரோட காலேஜ் பள்ளிக்கூடத்தில் நடந்தது, அவரோட மருத்துவரை பணியாற்றிக்கும் போது நடந்தது, அவர் ஆட்சியராக இருக்கும்போது நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சரி இதை சொல்றதுக்கு ஒரு சும்மா ஒரு நண்பரை துணைக்கு வச்சுட்டு சில விஷயங்களை நான் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு வராரு. அப்போ நம்ம அதை படித்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம எப்படி இருந்தோம் அப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம எதாவது மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அப்படி ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்துருக்காரு. நம்ம இதை இதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நாமும் இன்னைக்கு ஒரு ஆட்சியராகவோ ஒரு மருத்துவராகவோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஏற்படுது. கொரோனா பீதி வந்து கிடக்கணுமா சித்தர்கள் சொன்ன மூச்சு பயிற்சி போய் பார்க்கும்போது தான் ஒரு சிலிப்பு, ஒரு சில செய்திகளையோ ஒரு இடங்களுக்கோ நம்ம போனோடனே ஒரு சிலிப்பு வரும் இல்லைங்களா. அந்த இதைய கொடுமணல்ல நாங்கள் உணர்ந்தோம். நாங்க பார்த்ததை நிறைய பேர் இழந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நான் பார்த்ததை வார்த்தைகளாகவோ இல்ல என்னோட மொழியாலேயோ நான் வந்து அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அது பழக்கம் இல்லை, கோர்வையா சொல்லிட முடியாது. அதை அப்படியே புத்தகமா நான் நினைச்ச மாதிரியே ஒரு புத்தகம் ஐயா வெளியிட்டு இருக்கிறார் மிகக்குரிய காலத்துல அப்படிங்கும் போது எல்லாரும் படிக்கிற ஒவ்வொரு உயிர் சார்புலயும் நான் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மண்ணில சதுரிக்கிறத ஊடுகளை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டாலரா செஞ்சு கழுத்துல போட்டு நீ போட்டிருக்கிற தங்க 100 வருஷம் ஆனா நான் போட்டிருக்கிற தங்க 2500 வருஷம் என்னோட உடல்ல ஒட்டிக்கிட்டே இருக்கும் நான் எங்க போனாலும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் அவனுக்கு பின்னாடிதான் என்ன ஏன்னா அந்த நிலத்துக்கு நான் போய் ஆசைப்பட்டு போய் தொட்டு பார்த்த அந்த உணர்வோட அவன் வந்து டக்குன்னு உணர்ந்துருக்கிறான். அப்ப அவன் வந்து நாடோடியா இருந்தாலும் கூட என்னோட அவனுக்கு அதிகமா அருகில் இருந்திருக்கிறது அப்படி அதோட மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கும் போது நம்மளோட பயணங்கள் இந்த அகல் ஆராய்ச்சி சார்ந்த இந்த பயணங்கள் நம்மளை மேலும் மேலும் அதிகமா நகர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசிரியரோட அன்பு அறிமுகப்படுத்துறவங்களுக்கு கிடைச்சாதான் அது வந்து சாத்தியப்படும். அந்த அன்பு ஐயா மூலமா எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிதைக்கரு போராதன நாவறுக்கப்பட்டு விரல் ஒடிக்கப்பட்டு முதுகெலும்பை உடைத்து தூர வீசி இருக்கிறார்கள் மனித புனிதர்கள். மறித்த முகத்தை பார்க்க கூட அனுமதிக்காமல் எரித்து குளிர் காய்கிறார்கள் மனித புனிதர்கள். நள்ளிரவில் எதற்கு நட்ட நடு பகலில் ஆபரணங்கள் என்ன, வெற்று உடலாய் இனி வீதியில் சென்றாலும் பெண்ணென்கிற பிறப்பு போதும் உரு தெரியாமல் செய்து உயிர் குடிப்பார்கள் மனித புனிதர்கள். கவிதை எழுத கரு கிட்டியதற்காக இதை எழுதவில்லை, வழி பகிர வார்த்தை போதவில்லை என பகிர்கிறேன். எங்கோ நிகழ்ந்ததுதான் அவளின் அலறல் சப்தம் மட்டும் உறக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பெரிதாக கடவுளை தொழாத, பெரிதாக சாஸ்திரம் பார்க்காத மனிதம் போற்றுபவர்கள் மட்டும் ஆன்மீகம் ஒருபுறம் இருக்கட்டும். முதலில் சக மனிதனை மதிக்கும் பண்பை கற்றுக் கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு. ஆலயம் போகாவிட்டாலும் பரவாயில்லை, நூலகம் போகட்டும் நம் பிள்ளைகள். இங்கு பக்தி தேவையில்லை, பண்புதான் தேவை. ஆன்மீகம் தேவையில்லை, அன்புதான் தேவை. கடவுள் தேவையில்லை, சக மனிதன் தான் தேவை. கொடும் நோய் கற்றுக் கொடுக்காததையா இந்த புனிதங்கள் கற்றுக் கொடுக்கப் போகிறது? கொத்து கொத்தாய் வீழ்ந்து மடிந்தாலும் திருந்த போவதில்லை இந்த மனித புனிதர்கள். இனி மிச்சமிறக்கும் கொரோனாக்கள் எல்லாம் இந்த புண்ணிய ஆத்துமாக்களையே பற்றி கொண்டு புனிதமாகட்டும். நமக்கு மனித புனிதர்கள் எல்லாம் தேவையில்லை, மனிதர்கள் போல் பின்னுக்கு தள்ள ஒரு செய்தி நம்ம பார்த்துட்டே வரும். இப்ப நமக்கு தேவை தொல்லியலா இருக்கு. ஏன்னா
முழுக்க முழுக்க தமிழை ஒரு செம்மொழியாக கூட அங்கீகரிக்காத ஒரு போக்கை நாம் நேரடி வெளிப்படையா பார்க்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கும். அதெல்லாம் வந்து ஒருத்தர் பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, சங்க இலக்கிய பாடல்களுக்கு 1000 ஆண்டுகள் இருக்கும், 1000 ஆண்டுகள் தான் இருக்கும். அவர் ஆய்வு பண்றாரு, அந்த ஆய்வுல அவரு தன்னை கீழே என்ன போட்டுக்காரா, நான் சமஸ்கிருத ஆராய்ச்சியாளர், மொழியின் ஆராய்ச்சியாளர் போட்டுக்கிறார். போட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, சங்க இலக்கியத்துக்கு 1000 ஆண்டுகள் இருக்கும், அதுவும் முழுக்க சமஸ்கிருத காவியத்தில் இருந்து. நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கணும், அவங்க எழுந்த சமஸ்கிருத காவியத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட தமிழ் புலவர்கள் சிலர் எழுதி வைத்த தொகுப்பு தான் சங்க இலக்கியம் என்று சங்க இலக்கியத்தை 1000 ஆண்டுக்கு கீழே தள்ளுகிற ஒரு போக்கை நம் அண்மை காலத்தில் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி அது இல்லை, அண்மை காலத்தில் தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய உண்மையான வரலாறை நோக்கி போக வேண்டுமானால் தொல்லியலுக்கு போக வேண்டும். இன்னொன்னு, உலகம் நமக்கு என்ன செய்தி சொல்லியிருக்குன்னா, சூழலைகளை பக்கம் சார்ந்து போக வேண்டிய தேவையை இப்ப உலகம் ஏற்படுத்தும். உலகத்தில் உள்ள சூழலைகள்லாம் என்ன, ஏன் சூழலின் பக்கம் நம்மளுடைய பார்வையை கவனத்தை திரும்ப வேண்டும் அப்படிங்கிற செய்தியை உலகம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆக தொல்லியலோடும் சூழலிகளோடும் உறவு வைக்கிற, அதை பேசுகிற, அதை பார்க்கிற, படிக்கிற ஒரு காலத்தின் தேவையை, காலத்தின் கட்டாயத்தை இன்னைக்கு காலத்தை தான் இன்னைக்கு அப்படி ஏற்படுத்துதான் பார்க்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்தி ஊடகங்களை எல்லாம் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்க அரியலூர் மாவட்டத்துல எல்லாம் நம்ம டைனோசர் முட்டைகள் எடுத்ததால பல செய்திகள் தொடர்ந்து வருது. ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றாங்கன்னா, ஏறக்குறைய 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு விஷயம், அதை பத்தி தனியா பேசலாம். ஏன்னா மனிதர்களா போதி இல்லை, மனிதர்களா போதி இல்லை, அது ஒரு பெரிய கடல் இருந்து இன்னைக்கு கடல் இல்லை என்பது உண்மை இருக்கு. அரியலூரும் பெரம்பலூரும் முழுக்க கடல் இருந்த பகுதி இன்றைக்கு கடல் இல்லை என்பதை தவிர அதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. நாம் கீழடியை பேசலாம். எனக்கு கீழடி வந்ததுக்கு பிறகுதான் நாம் இன்றைக்கு போய் பார்க்கலாமா கொடுமணலை என்று தோன்றுவதற்கு காரணம் கீழடி. கீழடியை வெறும் தொல்பொருள் ஆய்வாக மட்டும் அவங்க பார்க்காம அந்த செய்தியை தமிழ்நாடு முழுக்க எடுத்தோம். ஊடகங்கள் அந்த செய்தியை தொடர்ந்து எழுதின, தொடர்ந்து அந்த செய்திகளை இப்ப வந்து கீழடி என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த வைகைக்கரை நாகரீகம் அப்படிங்கிற விஷயத்த உலகுக்கு சொல்லிச்சு கீழடி. சொல்லி நம்ம கீழடியிலிருந்து நேரம் தொடுமணலுக்கு வரோம். தொடுமணல் என்பது நொய்யல் நதிக்கரை நாகரீகம், அதுவும் குறிப்பாக காஞ்சி மாநதி நாகரீகம் சொன்ன ரொம்ப சிறப்பாக. நொய்யல் எல்லாம் இப்ப பேசுற பேச்சு, காஞ்சி மாநதி என்று சங்க இலக்கியத்தில் அவன் ஏன் அப்படி ஒரு பெயர் வைத்தான் என்று நீங்கள் கட்டாயம் கொடுமணல் போய் நின்று பார்த்தால் தெரியும். நீங்கள் நின்றிருக்கிற அந்த இடத்திற்கு பேரே வடகரைன்னு ஒரு பேர், கடலை போல் தண்ணீர் தேங்கி இருக்கிற இடம். அதனால் அது காஞ்சி மாநதி என்பது சரியான பெயர். காஞ்சினா மாநதி என்றால் பெரிய நதி என்று பொருள். அப்ப அப்படி கடல் மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற இடத்திலே ஒரு தொழில் நகரம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. நினைச்சு கூட பார்க்க முடியாமல் நம்ம எல்லாம் ஆதாரபூர்வமான அறிவியல் பூர்வமான செய்திகளை மட்டும்தான் இந்த புக்கை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொகுத்து வச்சேன். அதிகாரபூர்வமா நம்ம கிடைச்ச இந்த செய்திகளை மட்டுமே இந்த புத்தகத்துல சின்ன புத்தகம் அறிமுக புத்தகமா தொகுத்து வச்சோம். அதுல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் ஏற்பட்ட முதல் தொழில் நகரம், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, உலகிலே முதலில் ஏற்பட்ட நகரம் அதுதான் அப்படின்னு. ஏன்னா ஊது உலைங்கிற ஒரு உலையை நம்ம நேரடியா பார்த்தோம், இரும்பு கசடுகள் கால்களில் இட. இதுல ஒரு வார்த்தை இருக்கீங்க, நம்ம நின்று இருக்கிற இடத்துல இன்னுமே அந்த இரும்பு கசடுகள் கால்களில் இட நாங்கள் எங்க நிக்கிறோம், அந்த களத்துல நிக்கிறோம் தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் அப்படியே இருக்கு, அவங்க சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமா சொல்லுங்க. அப்படியே பார்க்கற நேத்து தோன்றின மாதிரி இருக்குங்க, நேத்து தான் அதெல்லாம் தோன்றி முடிச்சிருப்போம், நம்ம இருந்த இடம் கூட இருக்குது, இன்னும் அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அழகா அவங்க அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒண்ணு கூட நேத்து பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான், அதை தோன்றி வச்சிருக்கிற இடம் ஒண்ணு அது குறிப்பிடும். இந்த மாணிக்கக்கல் பத்தி பேசும், மாணிக்கக்கல் வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, நிறைய படிச்சவங்க சார் அந்த நாகமாணிக்கம் தானே, நம்ம அவ்வளவு தெளிவான ஆட்களாக நாகமாணிக்கம் தானே கேட்டோம்.
எனக்கு புரியல நாகமாணிக்கம்னா என்ன சார் உங்களுக்கு தெரியலையா? தெரியல. பாம்பு கத்துறதுங்க, நாகப்பாம்பு 100 வருஷம் ஆயிட்டா யாரையும் கடிக்காம இருந்து அப்படியே சுருங்கிடுது. நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம இவங்க சுருங்கியிருப்பாங்க கிளவிங்க, அந்த மாதிரி அந்த பாம்பு சுருங்க அந்த 100 வருஷம் ஆகணும்னு யாரும் கடிக்காம இருந்தா அந்த விஷம் பூரா தேங்கி மாணிக்கமா மாறிடும். அது என்ன ஆகும்? அது சுத்தமா கண்ணு தெரியாத போது அந்த பாம்பு வந்து நைட்டு வந்து அதை அப்படி கக்கி வச்சு அப்படியே அந்த வெளிச்சத்துல இலை தேடிட்டு வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் எடுத்து முடிஞ்சிட்டு போயிருங்க. இதுதான் மாணிக்கம். உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி மாணிக்கத்தை தேடி இருப்பார்கள் நினைக்கும் மெத்தப்படி தோணி எவ்வளவு மூடநம்பிக்கையோடு இருக்கிறான்னு பாருங்க. அது பெரும்பாலும் மாணிக்கம் எங்காவது உலகில் கிடைக்கும். அதனுடைய நிறம் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் ரோஸ் கலர்ல கிடைக்கும். உலகத்திலேயே நீலக்கல் கிடைக்கிற ஒரே இடம் இலங்கை. அதுவும் இயற்கை நீலக்கல் இருக்கிற ஒரே இடம் உலகில், வேறு எங்குமே நீலக்கல் கிடைக்காது. ஏன்னா அது சூரிய வெப்பத்தில் வருவது முழுக்க முழுக்க தனிமமும் கனிமமும் சூரிய வெப்பத்தால் நிலவியலால் மண்ணியலால் புவியியலால் ஏற்படுகிற செயற்கை. இப்ப நீலத்துல கிடைக்குது, நீலக்கலை நம்மளால பார்க்கவே இல்லை. ஈழத்தில் எடுத்துட்டு போன அந்த நீல மாணிக்கங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா அண்ணுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சார்லஸ் டயானா திருமணம் நடந்துச்சு. சார்லஸ் டயானா திருமணத்தின் போது சார்லஸ் அன்பு காதல் டயானாவுக்கு போட்ட மோதிரத்துக்கு மேல் பதித்தகள் ஈழத்தில் எடுத்த நீல மாணிக்கங்கள். நம்ம சொத்து எங்க போயிருக்குன்னு நீங்க பாத்துங்க. அது ஒரு செய்தியா இருக்கும். இதுல வச்சிருக்கேன், நம்ம பதிவு வச்சிருக்கோம். நீலக்கள் நீல மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் ஒண்ணு பேரு. மாணிக்கத்தினுடைய நிறம் இளம் சிவப்பு, நீல நிறத்தில் மாணிக்கங்கள் இருக்கிற ஒரே இடம் இலங்கை எடுத்துருக்கோம். இப்படி அது எங்காவது கிடைக்கும். பெரும்பாலும் தேடினா அந்த கண்ணு கிடைக்குமே தவிர இந்த இதுல இருந்து வர்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம அதை தெளிவுபடுத்தணும். இன்னொன்னு பளிங்குக்கள் களிம அந்த குறிப்பாக பளிங்குக்கள் காவிரி பணிகள் கிடைக்கும். நமக்கு நதிக்கரை நாகரிகத்தை பேசுகிற போது காவிரியை விட்டு விட்டு நான் பேசுகிற முடியாது. மொய்யாகட்டும் அமராவதி ஆகட்டும் எல்லாமே பெரிய அளவுக்கு சங்கமித்து இந்த மண்ணில் ஓடுகிற ஒரு பெரிய நதி காவேரி. காவேரி படுகையில் குறிப்பாக காவிரி படுகைக்கு எழுகிற பல தாக்குதல்கள் தான் பெரும்பாலும் பழுங்குகள் கிடைக்கும். கிருஷ்ணகிரி ஒகேனக்கல் இப்ப நீங்க அப்பா வச்சுக்கோங்க. இந்த காவேரியுடைய போக்கு முதல் அங்கிருந்திருக்கு. அங்கிருந்து எடுத்திருக்கார் பதுங்குக்கள் எடுத்து. பழுங்குக்கல்லால் பேர் பெற்ற ஒரு பெரிய கட்டடத்தை சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கட்டடமாக தாஜ்மஹாலை மட்டும்தான் சொல்ல முடியும். உலகிலே 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது. ஆக்ராவுக்கு பக்கத்துல யமுனை நதிக்கரையோடு இருக்கிறோம். என்ன அதனுடைய சிறப்பு? ஏன் தாஜ்மஹாலை பற்றி உலகம் பேசுகிறது? தாஜ்மஹாலை பளிங்கு கல்லாலே ஏன் கட்டினான் ஷாஜகான்? பார்த்தா வேற ஒண்ணு இல்லை, காலை வெயில் அடிச்சுச்சுன்னா அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு நிறத்துல தெரியும். அதுவும் காலையில அந்த மேல அந்த டூமோட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோஜப்பூ வளர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில வேற மாதிரி மாறிடும். சாயந்தர வெயில வேற மாதிரி மாறிடும். 3 வண்ணத்தோடு இருக்கிற அந்த கல் நம் காவிரி படுகையில் கிடைத்தகள் அதை கொண்டு போய் அவர்கள் தாஜ்மஹாலாக தட்டி உலகிலே பெரிய சிறப்பு வாய்ந்த கட்டணமாக தனித்த கட்டணமாக பேசப்பட்டது ஒரு காலம். இன்றைக்கு சூழலையிலும் குறிப்பாக தொழிலும் பேசுகிற காலத்தில் தாஜ்மஹாலின் அத்தனை சிறப்புகளும் இன்றைக்கு தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் தாஜ்மஹால் தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நாளில் தாஜ்மஹால் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடலாம். என்ன காரணம் என்றால், யமுனை நதியின் மாசுபட்ட நீர், டெல்லியின் மாசுபட்ட காற்று, இரண்டுமே வேண்டும். அந்த காற்று வீசுது, தண்ணி ஈரப்பதை அடிக்குது. தாஜ்மஹாலினுடைய அந்த கல்லை காலங்காலமாக இருந்த பதிங்குக்கல்லினுடைய அப்படியே உதிர்வு ஏற்பட்டு அப்படியே மண்ணா சரியுது. இப்ப முன்ன மாதிரி 3 வண்ணம் வருவதில்லை. காலத்தில் நான் உங்களுக்காக இந்த காணொலியை போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. அடுத்தடுத்த காணொலி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது ரொம்ப பெருசா வந்துருச்சு. ஸோ அதனால 2-3 கிளிப்பா போட்டிருக்கேன். பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அருமையாக பேசினார் நம்ம ஐயா, மற்றும் அங்கே கலந்துக்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.
நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கவி, இது ஊர்க்குருவிக்காக.